வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த பாண்டி கேமர்ஸ். இப்போ நம்ம இதை பார்க்க போனால் நம்ம வந்து இப்போ ஸ்பவுட் இவெண்ட் வந்து நடந்துக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்பவுட் வந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பவுட் எக்ஸ்சேஞ்ச் இவெண்ட் வந்து வந்துச்சு, பட் ஆனால் ஏதோ பக் மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதை. பட் இப்போ வந்து அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபால்கன் ரீடம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஸ்பவுட் வந்து உங்களுக்கு வந்து பத்தாவது வந்து எப்போ வரும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நம்ம இப்போ நம்ம ஈவெண்ட்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்பவுட் கலெக்ஷன் மிஷின் ஈவெண்ட் ஒன் தான் நடந்திருக்கு, ஓகேவா? அண்ட் இன்னொன்று ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் ஸ்பவுட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் வந்து நம்ம நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஸ்பவுட் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 236 தான், ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பவுட் கலெக்ஷன் ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்பவுட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டும் வந்துச்சு, பட் ஏதோ பக் மாதிரி கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்கனை வந்து இந்த கம்பெனி ஷாட் வச்சு தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கம்பெனி ஷாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து கிளாசிக் கிரேட்டில் மட்டும் தான் அது கிடைக்கும், ஓகேவா? அது லக்கர் தான் மட்டும் தான் கிடைக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது உங்கள் இருக்குது. சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பவுட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ரீலீஸ் பண்ணியாச்சு, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பவுட் வச்சு நீங்கள் வந்து ஃபால்கன் எடுக்க முடியும், ஓகேவா? பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கிடைக்கிற ஸ்பவுட் வந்து பார்த்தீங்கன்னா 236 தான், ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம ஸ்பவுட்டுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து 9 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட செகண்ட் ஈவெண்ட் வருது, ஸ்பவுட் கலெக்ஷன் செகண்ட் ஈவெண்ட் வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த போனஸ் ஈவெண்ட் வந்து செகண்ட் பார்ட் வரும், ஓகேவா? நீங்கள் அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 30-9 அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து 30-9, ஓகேவா? ஸோ 9 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈவெண்ட் வரும், ரெண்டுத்துக்குமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக உங்களுக்கு ஸ்பவுட்டும் அது கிடைக்கும். ஆனால் நீங்கள் கிடைக்கிற ஸ்பவுட் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபால்கன் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்காது, கூட இதையும் நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 10 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பவுட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறைய ரீடம் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த ஃபுட் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இது வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபால்கனுக்கு லெவல் ஏற்ற முடியும். அப்போ தான் வந்து நிறைய ஈமோட் ஃபால்கனுக்கான ஈமோட் வந்து நிறைய கிடைக்கும், ஓகேவா? ஓகே, இந்த ஸ்பவுட் கலெக்ஷன் மிஷின் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 வரப்போகுது. ஸோ 9 20 வரைக்கும் இருக்கும், நீங்கள் அப்போ வேணால் கலெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் போனஸ் ஈவெண்ட் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15-22 வருது. ஸோ இந்த போனஸில் வந்து ஸ்பவுட்டும் கிடைக்கும், அது இல்லை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு கம்பெனி ஃபுட்டும் கிடைக்கும், ஓகேவா? ரெண்டும் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு புது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் ட்ரைப் டோட்டம் ரிடெம்ஷன் ஈவெண்ட் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் கிரீன் கலர் பாக்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ அந்த பாக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஹேனாக் கேம் விளாடணும், ஓகேவா? ஹேனாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து யா அந்த ஜங்கல் மோடு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து ஏறி அதை கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிட்டு மேப்பில் வந்து சில மார்க்லாம் காட்டும், அந்த மார்க் நீங்கள் ஜஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் தருவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வச்சு ரீடம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, நம்ம சின்ன கூட வீடியோ மாதிரி மேட் பண்ணியிருந்தேன். ஸோ ராயல் பாஸ் கிவ்க்கான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்க்க மறக்காம போய் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் குளோபல் வெர்ஷன் தரணும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கேர் வெர்ஷன் கண்டிப்பாக தரேன், ஓகேவா? ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த கிஃப்ட் மாதிரி கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மணி வந்து விசா கார்டு கொடுத்து நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அமைச்சிடறேன். இன்கேஸ் அது முடியல உங்களுக்கு நான் மணியாக கூட நான் வந்து கொடுத்துறேன், ஓகேவா? ஸோ மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஓகே, நண்பர்களே, இந்த ஃபால்கன் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்.